ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து COP26 மீட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு 25 வரைக்கும் வந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த COP26 பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்கோவில் நடந்தது. கிளாஸ்கோ எங்கே இருக்குது அப்படின்னா, ரைட்டில் நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்காட்லாண்டில் வந்து கிளாஸ்கோ அப்படின்றது இருக்குது. ஸோ யூகேல, ஸோ யூகேல வந்துட்டு கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே தான் இந்த மீட்டிங் வந்து இந்த வாட்டி நடந்தது. இந்த மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு சிஓபி மீட்டிங் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லா வருஷமும் கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் போன வாட்டி மட்டும்தான், இந்த இது வரைக்கும் வந்து போன வாட்டி, அதாவது 2020 மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கிப் ஆச்சு கொரோனா பேண்டமிக்னால. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயுமே வந்து ஸ்கிப் ஆனது கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த COP26 வந்துட்டு ஒரு 4 கோலை நோக்கி வந்துட்டு நாங்கள் முன்னேறுவோம், அதுக்கான ஒர்க்கை வந்து செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நெட் ஜீரோ பை 2050 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ஜீரோ அப்படின்னா என்னென்னு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நெட் ஜீரோ பை 2050, 2050க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நெட் ஜீரோவை வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நெட் ஜீரோவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில வேலைகள் அப்படின்றது வந்து தேவைப்படுது. 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே குளோபல் டெம்பரேச்சரை வேறு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டார்கெட்ஸ் வைக்கும்போது அதுக்கான வேலைகள் அப்படின்றது வந்து செய்யணும். ஸோ அதுக்காக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கோல் யூஸ் பண்ணுறதை ஃபேஸ் அவுட் பண்ண போகிறாங்க. நிலக்கரிகள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை ஃபேஸ் அவுட் பண்ணிவிட்டு ரெனியூபிள் எனர்ஜிக்கு வந்துட்டு மாறணும். ஸோ அதுக்கான வேலைகளை வந்து இன்னும் வந்து ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, டீஃபாரஸ்டேஷனை வந்துட்டு குறைக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய காடுகளை வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ காடுகளை வெட்டுறதை குறைச்சிட்டு அஃபாரஸ்டேஷன், காடுகளை வளர்க்குறதுக்கு மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்னும் ஸ்பீடப் பண்ண போகிறாங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணி, அதாவது பெட்ரோலியம் டீசல் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ரெனியூபிள் ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் என்கரேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான 4 விஷயங்களை பண்ணினாங்க அப்படின்னா இந்த நெட் ஜீரோ பை 2050 வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அடுத்த கோல் வந்து அடாப்ட் டு ப்ரொடெக்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் நேச்சுரல் ஹேபிட்டஸ். அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நேச்சுரல் ஹேபிட்டட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான அடாப்டேஷன் அப்படின்றத கொண்டு வராங்க. இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு எக்கோ சிஸ்டம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ. எக்கோ சிஸ்டம்னா என்னன்னு தெரியலைன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கம்யூனிட்டியோட டிஃபென்ஸு, வார்னிங் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த அக்ரிகல்ச்சரோட ஒரு வார்னிங் சிஸ்டமும் வந்துட்டு அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது அப்படின்னா அதை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை பாதுகாக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒவ்வொரு மக்களோட வாழ்வாதாரமும், அவங்களோட வீடு, ஒரு உயிர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ் ஆக விடாமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கோல் வந்து ஃபினான்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பணம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபினான்ஸை மொபைலைஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முந்தின மீட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து $100 பில்லியன் வந்துட்டு மொபைலைஸ் பண்ணி தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அது ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த தடவையாச்சும் வந்துட்டு பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராமிஸை வந்துட்டு நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்துட்டு இந்த ஃபினான்ஸை மொபிலைஸ் பண்ணுறதுல ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. எதுக்காகனா, இந்த நெட் ஜீரோ வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் ரூல் புக். ஸோ பாரிஸ் ரூல் புக் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸ், அந்த ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது. ஸோ அதை வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா லீடர்ஸும் வந்துட்டு சேர்ந்து இந்த ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கான ஒர்க்கை வந்துட்டு பண்ணணும். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த பாரிஸ் ரூல் புக்கை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்தது வந்து கிளாஸ்கோ கிளைமேட் பேக்ட். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி அப்படின்றத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது வந்து எமர்ஜென்சி அப்படின்றத வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேட்டிங் ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து மிட் சென்ச்சுரிக்குள்ள நெட் ஜீரோ அப்படின்றத வந்து ரீச் பண்ணணும், அந்த கோல்களை நோக்கி வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்றத வந்து ஒரு 45% வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆனால் அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான இப்போ நம்மக்கிட்ட இருக்க பிளான் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு சாத்தியமானதாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் பிளானை வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியையும் வந்து இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபாசில் ஃபியூவல்லேருந்து விலகி போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் டவுன் அண்ட் ஃபேஸ் அவுட் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஃபாசில் ஃபியூவலில் முக்கியமாக வந்து கோல் பவர். ஸோ கோல் பவரை வந்துட்டு நம்ம ஃபேஸ் டவுன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கோலுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ், அதாவது மானியங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஃபினான்சஸ் வந்து டெலிவர் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி வந்து மீட்டிங்லலாம் சொல்லியிருப்பாங்க $100 billion வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஸோ அதை வந்து 2023 வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பேக்கில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அடாப்டேஷனுக்கான சப்போர்ட்டை வந்து இன்னும் வந்து அதிகரிக்கிறது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கான அடாப்டேஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் டபுள் த டைம் வந்து ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கம்ப்ளீட்டிங் தி பாரிஸ் ரூல் புக். ரூல் புக்கை வந்துட்டு இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அண்ட் டேமேஜில் வந்து இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்காக சாண்டியாகோ நெட்ஒர்க். ஸோ இந்த சாண்டியாகோ நெட்ஒர்க் வந்து கிளைமேட் ரிஸ்க்கை வந்துட்டு அட்ரஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டால் பாதிக்கப்பட்ட இந்த வல்னரபிள் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், நாலேஜ், ரிசோர்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் கிளாஸ்கோ டைலாக், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன லாஸ் டேமேஜ் அப்படின்றது வந்து உருவாகிருக்கோ அதை வந்து குறைக்கிறது, அதை மொத்தமாக வந்து அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் சிஓபி மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 137 கண்ட்ரீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நடந்த ஃபாரஸ்ட் லாஸ் இல்லைன்னா லேண்ட் டிக்ரேடேஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நாங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறோம், மறுபடியும் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 2030. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த பிளட்ஜுக்காக நிறைய பணம் அப்படின்றது வந்து தேவைப்படும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா $12 billion வந்து பப்ளிக் வழியாகவும் அண்ட் $7.2 billion வந்துட்டு ப்ரைவேட் ஃபண்டிங் மூலமாகவும் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மீத்தேன். ஸோ குளோபல் மீத்தேன் பிளட்ஜ் அப்படின்றத வந்து ஒரு 103 கண்ட்ரீஸ் வந்து இதில் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 15 கண்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீத்தேனை அதிகமாக எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2020 லெவலை கம்பேர் பண்ணும்போது 2030 30% ஆஃப் மீத்தேனை வந்துட்டு நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம், லிமிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குளோபல் மீத்தேன் பிளட்ஜோட எய்ம். ஸோ அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு புதுசாக விற்கக்கூடிய கார்ஸ், வேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2040 வந்து குளோபலாக வந்து ஜீரோ எமிஷன் வெஹிக்கிளாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி 2035 வந்துட்டு லீடிங் மார்க்கெட்ஸில் வந்துட்டு ஜீரோ எமிஷன் வெஹிக்கிளாக வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 major vehicle manufacturers, அதாவது 30 இருக்கக்கூடிய 6 major vehicle manufacturers தான் வந்து இதை வந்துட்டு டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பார்த்திங்க அப்படின்னா 10% மட்டுமே அப்படின்ட்டு எடுக்கும்போது ரோட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டீகார்பனைஸ் பண்ணணும், ஸோ அதுக்கான வழிகளை வந்துட்டு வகுத்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கோல். ஸோ கோலில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்காக. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு கார்பன் இன்டென்சிவ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர், அதாவது கோலை அதிகமாக யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இந்த சவுத் ஆஃப்ரிக்கா.
ஸோ ஆல்ரெடி வந்து கோலை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும், ஃபேஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் அப்படின்றது தேவை. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, $8.5 billion வந்துட்டு அடுத்த 3-5 வருஷத்துக்குள்ளே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொடுக்க போடுவோம். ஸோ கொடுத்து அவங்க வந்து கோல்லேருந்து வேறு ஒரு ரிசோர்ஸ்க்கு வந்து மாறுற மாதிரி வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஃபினான்ஸை வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நெட் ஜீரோ எமிஷன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்துட்டு ரீஅலைன் பண்ண போகிறோம், அதுக்கான மூவ்ஸ் அப்படின்றத வந்துட்டு இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக கிளாஸ்கோ ஃபினான்ஷியல் அலைன்ஸ் ஃபார் நெட் ஜீரோ அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 45 கண்ட்ரீஸ் லெவலில் 450 ஃபார்ம்ஸ் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா $130 trillion ஆஃப் அசர்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட மெம்பர்ஸ், இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து சயின்ஸ் பேஸ்டான டார்கெட்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கிளாஸ்கோ பிரேக் த்ரூ அஜெண்டா. இது வந்து பார்த்திங்கன்னா 42 countries வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடட் தான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு எஃபர்ட், க்ளீன் டெக்னாலஜிஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதை டிப்ளாய் பண்ணுறதுக்காகவும். இது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து க்ளீன் பவர், ரோட் டிரான்ஸ்போர்ட், ஸ்டீல், ஹைட்ரஜன் இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்துட்டு சஸ்டைனபிளான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 5-point pledge அப்படின்ற ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நெட் ஜீரோ பை 2070 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தென் 2030க்குள்ளே நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்துட்டு 500 GW வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா 2030க்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி ஷேர் அப்படின்றது வந்து 50% வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸ்லேருந்து வரும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் வேலைகளை செஞ்சு அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் திங் பார்த்திங்க அப்படின்னா, எமிஷன் இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட எக்கனாமிலேருந்து 45% வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எமிஷன் வந்து 1 billion tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்கன் குரூப்ஸோட $1 trillion டிமாண்டை கூட பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.